மேஜராக வந்து ஃபோர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு மேனேஜர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒருத்தருக்கு. ஸோ ஒருத்தராக பண்ணணுமா இல்லை ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ணணுமா, அந்த குரூப்பாக சேர்ந்து பண்ணோம்னா அதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர். சில விஷயங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம அந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கம்யூனிகேட் பண்ணோம்னா ஈஸியாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். அவங்க அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா அந்த அந்த எண்ட் ஆஃப் த டேயில் வந்து அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணணும், நம்ம வந்து என்ன பிளான் பண்ணி பண்ணணும் அண்ட் ஃபைனலாக என்ன நடந்திருக்கு. வணக்கம், வெல்கம் டு மேக்னஸ் மினி பைக்ஸ். இந்த வீக் நம்ம வந்து மேக்னஸ் மினி பைக்ஸில் ஒரு ஆர்கனைசேஷனோட பிஹேவியர், ஆர்கனைசேஷனில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கேடருக்கு போகணும் அப்படின்றது எல்லாரோட ஒரு எய்மாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு மேஜராக வந்து ஃபோர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு மேனேஜர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் இஸ் பிளானிங், அப்புறம் வந்து ஆர்கனைசிங், தென் லீடிங், தென் கண்ட்ரோலிங். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக. ஸோ அப்படி தான் வந்து இன் அன் ஆர்கனைசேஷன் ஆல்சோ. ஸோ எதுனாலுமே வந்துட்டு ஒரு பிளானிங் வந்து இருக்கணும், ஒரு கோல் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ பிளானிங் அப்படின்னும் போது இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ மேனேஜர். ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலுக்கு ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மொதல் பிளான் வந்து நல்லா டிராஃப்ட் பண்ணணும். பேரட்டோ பிரின்சிபல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 80-20 ரூல்னு சொல்லிட்டு. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா 80% ஆஃப் த டைம் வந்து நம்ம பிளானிங்கில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். பிளானிங் ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா மிச்சம் 20% ஆஃப் த டைமில் வந்து நம்ம அந்த ஹோல் ஈவெண்ட்டை வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கொண்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே புரியும். ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பிளானிங்கில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு எய்ம் வந்து செட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்றைக்கு நடக்கணும், எந்த மந்தில் நடக்கணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணணும், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனில் நடக்கணும் இப்படின்றது வந்து அந்த பர்டிகுலர் ஒரு மோட்டிவ், இந்த மோட்டிவ்க்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறோம், இப்படி எல்லாமே வந்து செட்ரைட் பண்ணுறது தான் வந்து பிளானிங்கில் வந்து பண்ணுவோம். ஸோ இதுக்கு அடுத்தது வர்றது தான் வந்து ஆர்கனைசிங். ஸோ ஆர்கனைஸ் பண்ணும்போது எப்படின்னா இப்போ இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இது இந்த ஒர்க்கெல்லாம் யார் யார் பண்ணணும் அப்படின்றது வந்து ஆர்கனைசிங்கில் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ யார் வந்து ஒரு ஒரு ரிசப்ஷனில் நிற்கணும், இல்லை வந்து இன்விடேஷன் யார் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படின்னும் போது அதில் ஸ்பீக்கர்ஸ் வந்து யாரை கூப்பிடலாம், யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒருத்தருக்கு. ஸோ ஒருத்தராக பண்ணணுமா இல்லை ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ணணுமா, அந்த குரூப்பாக சேர்ந்து பண்ணோம்னா அதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர். ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ரிசப்ஷனில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு பேருக்கு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணுன்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ரிசப்ஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் வைக்கணும், அதே மாதிரி வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து யார் இன்வைட் பண்ணணும், அப்புறம் இன்விடேஷன் யார் பிரிண்ட் பண்ணணும், அதை வந்து யாருக்கு வந்து சப்போஸ் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோன்னா அந்த அவார்ட் யாருக்கெல்லாம் கொடுக்குறோமோ அவங்களுக்கு அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் யார் கேதர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து எது எந்தெந்த ஆர்கனைசிங்க்கு வந்து யார் யார் ரெஸ்பான்சிபிள், அந்த யாருன்றதுலையுமே வெதர் ஒரு இண்டிவிஜுவலாக இல்லை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக அப்படின்றத நம்ம செட்ரேட் பண்ணுறது வந்து ஆர்கனைசிங்கில் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பிளான் பண்ணியாச்சு, அடுத்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு, அடுத்த ரோல் என்னவாக இருக்கும்னா த லீடிங் ரோல். ஸோ லீடிங் ரோலில் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் திங்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது மோட்டிவேட் பண்ணணும் மெயினாக. ஸோ மோட்டிவேட் பண்ணுறது ப்ளஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது. இப்போ சில விஷயங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம அந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கம்யூனிகேட் பண்ணோம்னா ஈஸியாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபோனில் பேசுகிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசிங் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு ஈவெண்ட் அப்படின்னாலும் வந்து அந்த ஆர்கனைசிங்குள்ளே
ஆர்கனைசர்ஸ்க்குள்ளே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து கான்ஃப்ளிக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த கான்ஃப்ளிக்ஸை எப்படி ரெசால்வ் பண்ணுறது அப்படின்னும் போது அதை வந்து ஜென்ரலாக வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போட்டு நம்மளால் ரெசால்வ் பண்ண முடியாது. அது வந்து எதர் இன் பர்சன் போய் பேசணும் இல்லாட்டி ஃபோனில் பேசி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி கம்யூனிகேஷன் சேனல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ் வந்துன்னா எப்படி ரிசால்வ் பண்ணணும், அப்புறம் எப்படி வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும், அவங்கவுங்களோட ஒர்க்கை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா அந்த அந்த எண்ட் ஆஃப் த டேயில் வந்து அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணணும், இப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த லீடிங் ரோலில் வந்து வரும். அடுத்தது பார்த்தோம்னா கண்ட்ரோலிங். ஸோ எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அந்த டே ஆஃப் த ஈவெண்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லஞ்ச் வந்து 1:30 அப்படின்னா 1:00 எல்லாமே வந்து செட்ரேட் பண்ணி அங்கே எல்லாரும் இருக்காங்களா, அங்கே வந்து லஞ்ச் ஃபுல்லாக ரெடியாகி டேபிள்ஸ் சேர்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சா. ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரோலிங், ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஆர்கனைஸ் பண்ணவங்க வந்து அதை கரெக்டாக அங்கே வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ எல்லாமே அண்ட் ஈவெண்ட் முடிஞ்சதும் நம்ம வந்து என்ன பிளான் பண்ணி பண்ணோம் அண்ட் ஃபைனலாக என்ன நடந்திருக்கு, ஸோ இதில் எதுவும் கேப் இருக்கா. ஸோ கேப் இருந்ததுன்னா அடுத்த தடவை இது இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி பண்ணணும் இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கண்ட்ரோலிங்கில் வரும். ஸோ பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங் இந்த நாலுமே வந்து மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ மேனேஜர். ஸோ நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்மளோட கெப்பாசிட்டி வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸில் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணோம்னா வி வில் பி ஏபிள் டு பிகம் பெட்டர் மேனேஜர்ஸ். அப்படி இல்லை நம்ம ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் ரோலில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த நாலு விஷயமும் நம்மளால் பண்ண முடியுதா அப்படின்றது நம்ம ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணணும். பிகாஸ் எல்லாருமே எஃபிஷியண்ட்டாக பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து தெல் பி வெரி குட் பிளானர்ஸ் பட் வென் இட் கம்ஸ் டு ஆர்கனைசிங்னா அவங்க வந்து ஆர்கனைசிங்க்கு வர மாட்டாங்க. பிரெயின் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க பட் டைரெக்டாக வந்து இதை பண்ணணும் அதை செய்யணும் அப்படின்போது தே வில் நாட் டூ. சிலர் வந்து பார்த்தோம்னா தெல் பி வெரி குட் ஆர்கனைசர்ஸ். சிலர் வந்து லீடிங் ரோல் வந்து பெட்டராக பண்ணுவாங்க, சிலர் வந்து கண்ட்ரோலிங் வந்து நல்லா பண்ணுவாங்க. ஸோ நமக்குள்ளே எல்லாமே இருக்கும் பட் நம்ம எதில் வந்து பெட்டராக பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா வில் பி ஏபிள் டு ஸ்ட்ரென்தன் தேட் அண்ட் வி ஷுட் ஆல்சோ பி ஏபிள் டு இம்ப்ரூவ் ஆன் தி அதர் திங்ஸ். தேங்க்யூ. பிளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போன்ற பல தகவல்களை அறிய எங்களோட யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.